श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यो दम्पती जगतां पती शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्यद्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्षयनं तमाश्रये व्यासं वसिष्ठनक्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुकृतातन्दपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्म संसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् மிகவும் புண்ணியமான ஸ்ரீ விஷ்ணு தர்மம் என்கிற புராணத்திலே இப்பொழுது 9வது அத்தியாயம் பார்க்க போறோம். தொடர்ந்து சில அத்தியாயங்கள் பார்க்க போறோம். கிரியாயோகம் என்று சொல்லப்படக்கூடிய ரீதியிலே மனுஷர்கள் செய்ய வேண்டிய கிரியையை செய்து கொண்டே எம்பெருமானை தியானம் பண்ண முடியும். கிரியையெல்லாம் நிறுத்திவிட்டு தனியாக தியானம் பண்ணுவது மகரிஷிகளுக்கு சாத்தியம். கிரியையெல்லாம் செய்து கொண்டே நடுவு நடுவிலே பகவானை சிந்திப்பது நம் போன்றவர்களுக்கு சாத்தியம் என்பதாக ஆரம்பித்து ஸ்ரீ விஷ்ணு தர்மத்திலே முதலிலே கிரியாயோகத்தை சாதித்தார். தொடர்ந்து சில விரதங்களை எல்லாம் சொல்றார். எம்பெருமானுக்காக தபஸ் பண்ணுகிற மாதிரி எம்பெருமான் குறித்து விரதம் இருப்பதும் ஒரு விதம். அதிலே காமிய விரதங்கள் அநேகம் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் குறிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக துவாதசி விரதம் ஏகாதசி விரதம் முதலானது விசேஷமாக இருக்கு. தொடர்ந்து 9வது அத்தியாயத்திலிருந்தும் இதே மாதிரி சில விரதங்கள் தான் இருக்கு. அதனால மேலோட்டமாக அந்த விரதங்களை பார்க்கலாம். அதே சமயத்தில் அங்கங்க நாம் குறித்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றன, அவற்றையும் பார்க்கலாம். இப்போது 9வது அத்தியாயத்திலே புலஸ்ய உவாச்ச தேவதேவஸ்ய சுப்தஸ்ய துவாதசியும் சுணுச்சாபராம் எஸ்யாம் அனந்த ஸ்மரணாத் அனந்த ஃபலபாக் பவேத் அப்படின்னு எம்பெருமானை குறித்து அடுத்த ஒரு துவாதசி விரதம் அப்படின்னு ஒன்று சொல்லுகிறேன் அப்படின்னு புலஸ்தியர் தால்பியருக்கு சொல்லுகிறார். எந்த விரதமானாலுமே பெருமாளை குறித்து இருக்கும்போது விசேஷமாகிறது. துவாதசிங்கிறது பகவானுடைய ஒரு திதியானபடினாலே அது மிகவும் விசேஷமாக இருக்கு. அதில் சொல்றார், மாசி புரோஷ்டபதே சுக்லே द्वादश्यां जलशायिनं प्रणम्य अनंतम अभ्यर्च्य पुष्पधूपादिभिः शुचिः அப்படின்னு புரோஷ்டபத மாசத்திலே அதாவது புரட்டாசி மாசத்திலே சுக்லபக்ஷத்திலே துவாதசி திதியிலே க்ஷீராப்தி சாயியாக இருக்கக்கூடிய எம்பெருமானை குறித்து இந்த விரதம் இருக்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சு பல விஷயங்கள், பொதுவாகவே விரதத்துக்கே இருக்க வேண்டிய நியமங்கள், அதாவது சுத்தமாக இருக்க வேண்டும், எம்பெருமானை அடிக்கடி நினைத்து கொள்பவனாக இருக்க வேண்டும், ஆகார சிந்தையை தவிர்ப்பவனாக இருக்க வேண்டும், உபவாசம் இருக்க வேண்டும், பலவிதமாக எம்பெருமானுக்கு திருவாராதனத்தை விசேஷமாக செய்பவனாக இருக்க வேண்டும். இப்படி எல்லாம் எல்லா விரதத்திலும் இருக்கா மாதிரி இந்த விரதத்தையும் விசேஷ நியமங்கள் எல்லாம் நிறையாக இருக்கின்றன. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், எல்லா விரதத்திலையுமே மறக்கக்கூடாத ஒரு விஷயம், அதையும் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல அந்த புலஸ்தியர் அப்படிங்கிறவர் சாதிக்கிறார். அதாவது விரதம் அப்படின்னு சொன்னா நம்ம உபவாசம் இருக்கோம் ஆராதனம் பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் மாத்திரம் போறாது, சுத்தமா இருக்கணும். சுத்தம்னா நம்ம ரொம்ப ஆச்சாரமாக யார் மேலேயும் படாமல் சுத்தமாக நல்ல வஸ்திரம் உடுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறது மாத்திரம் போறாது, மனசுலையும் வாக்குலையும் சரீரத்திலையும் சுத்தி அப்படின்னு வேணும். கரணத்திரய சுத்தி அப்படிங்கிறது வேணும். இந்த கரணத்திரய சுத்தியோடு இருந்தாதான் நம்ம பகவானை குறித்து எந்த ஆராதனமே பண்ண முடியுமா.
அதுக்காக ஒரு ஸ்லோகம். ராகாத்யபேதம் ஹிருதயம் வாக் அதுஷ்டா அன்றதாதினா ஹிம்சாதிரஹித காயஹ கேசவாராதனம் த்ரயம். எம்பெருமானுடைய ஆராதனம்ங்கிறது மூணு விதமாக நாம் பண்ண வேணும். முதலாவது ராகாத்யபேதம் ஹிருதயம், ஹிருதயத்தில் ஆசை, கோபம், துவேஷம், பொறாமை முதலான தோஷங்களை எல்லாம் ஒழித்துவிட்டு ஹிருதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேணும். அப்படி இருந்தால் அப்ப அந்த ஹிருதயத்தினாலே பகவத் ஆராதனம் நடக்கிறது அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி வாக்குல பொய், பாருஷ்யம் முதலானதை எல்லாம் தவிர்க்க வேணும். கொடூரமான சொல்லை சொல்லுதல், பொய்யை சொல்லுதல், ஹிம்சாபரமான வாக்கியத்தை சொல்லுதல், இதையெல்லாம் தவிர்க்க வேணும். தவிர்த்தால் வாக்கு சுத்தமாகும். அப்பொழுது அது இரண்டாவது கேசவாராதனம். மூன்றாவது ஹிம்சாதி ரஹித காயகா, சரீரத்தினாலே இன்னொருத்தருக்கு ஹிம்சை பண்ணாமல், அடிக்காமல், உதைக்காமல் இருக்க வேணும். இது மூணாவது. ஆக மனசு, வாக்கு, சரீரம் மூணுலையுமே இந்த தோஷங்கள் எல்லாம் இல்லாமல் இருந்தால் அதுவே கேசவ ஆராதனம் அப்படின்னு ஆகும். அதுவே கேசவ ஆராதனம்னா என்ன அர்த்தம் கேட்டா, அது இல்லாமல் கேசவ ஆராதனம் பண்ணினால் அது பகவானுக்கே திருப்தி இருக்காது. இதோடு கூட கேசவ ஆராதனம் பண்ணும்போதுதான் அது விசேஷமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ந விஷ்ணு வித்ததானேன புஷ்பைர்வா ந ஃபலைஸ்ததா ஆராத்யதே சுசுத்தேன ஹிருதயேனைவ கேவலம். புஷ்பத்தினாலேயோ ஃபலத்தினாலேயோ மற்ற திரவியங்கள்னாலேயோ ஆராதனம் பண்ணுவதை விட சுத்தமான ஹிருதயத்தினாலே ஆராதனம் அப்படின்னு ஒன்று இருந்தால் அது விசேஷமானதுதான் அப்படின்னு அர்த்தம். ராகாதி தூஷிதே சித்தே நாஸ்பதி மதுசூத கரோதி நரதிம் ஹம்சஹ கதாச்சித் கர்தமாம்பசி. ஹம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்னப்பறவையானது சுத்தமான ஜலத்தில்தான் இருக்கும், சேறு கலந்த அழுக்கான ஜலத்திலே இருக்காது. அதே போல எம்பெருமானவன், மதுசூதனானவன் சுத்தமான மனசில் தான் வீற்றிருப்பான். காமம், கோபம் முதலான சேறுகள் எல்லாம் படிந்து அழுக்காக இருக்கக்கூடிய மனசிலே பெருமான் இருக்க மாட்டான். ந யோக்ய கேசவஸ்துத்தி வாக் துஷ்டாச்சான்றதாதினா தமசோ நாசனாயாலம் நேந்தோர்லேகாகனாவிருதா. சந்திரனானவன் இரவிலே அந்த இருட்டை போக்கி ஒளியை கொடுப்பான். ஆனால் அதே சந்திரனையே மேகம் மறைத்து விட்டாலோ அப்பொழுது இருட்டை போக்குவதற்கு அது போராதாக ஆகிவிடும். அதே போல சுத்தமான வாக்கு இருந்தால் அது எம்பெருமானை ஸ்தோத்தம் பண்ணுவதற்கு ஏற்றதாக இருக்கும். அதே சமயத்திலே நம்முடைய வாக்கிலே எத்தனையோ அசுத்தங்கள் கலந்தால், அதாவது பொய் சொல்லுதல், பிறரை கோல் சொல்லுதல், பிறரை ஹிம்சை பண்ணும்படியான வார்த்தை சொல்லுதல், கொடூரமான வார்த்தைகளை எல்லாம் சொல்லுதல், இதெல்லாம் நம் வாக்கிலே கலந்திருந்தால் அப்பொழுது மேகத்தினாலே மூடின சந்திரன் மாதிரியாக நம்ம வாக்கிலே பகவன் நாமா இருந்தாலும் இதையெல்லாம் வைத்து நாம் அதை மூடிவிட்டபடியால் அதற்கு பிரகாசம் குறைவாக இருக்கும். அது உண்மையிலே பகவத் ஸ்தோத்திரத்துக்கு தகுந்ததாக இருக்காது. ஹிம்சாதி தூஷித காய கேசவாராதனே குதஹ ஜன சித்த பிரசாதாய ந நபஹ திமிராவிருதம். இரவு வேளையிலே நாம் ஆகாசத்தை பார்த்தோமானால் சந்தோஷமாக இருக்கும். ஆகாசத்திலே நட்சத்திரங்கள், சந்திரன் எல்லாம் சேர்ந்து மனசிலே சந்தோஷத்தை கொடுக்கும். அதே சமயத்திலேயே இருட்டு நன்றாக மூடிவிட்டதானால் அப்பொழுது ஆகாசம் சந்தோஷத்தை கொடுக்காது. அதே போல நம்முடைய சரீரத்தை பரஹிம்சை என்கிற ஒரு அதர்மமானது மூடிவிட்டதானால் அது எம்பெருமானுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதாக ஆகாது. எம்பெருமான் நம்முடைய சரீரத்தினாலே நாம் செய்யும் கைங்கரியங்களை ஏற்றுக்கொள்கிறார். அதே சரீரத்தினாலேயே நாம் பரஹிம்சை பண்ணிவிட்டு வந்தால் அதனால் வரக்கூடிய அந்த சரீரத்தினாலே செய்யக்கூடிய கைங்கரியமானது பெருமாளுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது என்பதாக அர்த்தம். சர்வஸ்வம் அபி கிருஷ்ணாய யோ தத்யாத் குட்டிலாசய ச நைவ ஆராதயத்தேவம் சத்பாவேன அர்ச்சயாச்சுதம். ஒருவன் பகவானுக்காக தன்னுடைய சொத்து மொத்தத்தையுமே கொடுக்கிறான்,
எத்தனையோ பைசா ஆனாலும் அதை எல்லாமே எம்பெருமானுக்கு கொடுக்கிறான். ஆனால் அவன் குட்டிலாசையா, அவன் எண்ணத்திலே நல்லவனாக இல்லாமல் வக்ர எண்ணத்தை உடையவனாக, பிறரை ஹிம்சை பண்ணும் எண்ணத்தை உடையவனாக அவன் இருப்பானானால் அதனால் அந்த எம்பெருமானுக்கு திருப்தி என்பது வராது, சந்தோஷம் என்பது வராது என்பது. இப்படியாக முக்கியமான விஷயங்கள் விரதத்திலே. அதனால்தான் நாச்சியார் சொல்லும் பொழுது தூயோமாய் வந்தோம் அப்படின்னு சொல்றார். அது மட்டும் இல்லாமல் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் அப்படின்லாம் சில விஷயங்கள் எல்லாம் திருப்பாவை விரதத்திலேயே சொல்றார். திருப்பாவை விரதத்துல நம்மை பொறுத்தவரை திருப்பாவை சொல்வதுதான் விரதம். ஆனால் அந்த திருப்பாவை சொல்லும் போதே கூட நாம தூயோமாக இருக்க வேண்டும், செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் முதலான நேமங்களை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்பது நாச்சியார் நமக்கு காட்டி கொடுத்த ஒரு வழி. உயு மாறு அது. அந்த விஷயம் இங்கேயும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக வேற ஒரு விரதம். புலஸ்திய உவாச்ச மாதாமகம் காண்பமுதீர வீரியம் மகர்ஷி மபியர்ச்ச குலப்பிரசூதி பப்ரச்ச பும்சா மதயோஷிதாஞ்ச துஷ்யந்த புத்திரோ பரத பிரணம்ய. ஒரு சமயம் துஷ்யந்த மகாராஜன், குரு வம்சத்திலே துஷ்யந்த மகாராஜன் ஒரு ராஜா இருந்தார், மகா தார்மிகனாக இருந்தார். அவனுடைய புத்திரன் பரதன் என்பதாக பெயர். துஷ்யந்தனுக்கும் சகுந்தலா என்கிற ஒரு காவிய நாயகி அவருக்கும் பிறந்தவன் பரதன் என்பவன். அவனுக்கு ஒரு சமயம் ஒரு சந்தேகம் வந்து விட்டது. நேர அவருடைய மாதாமகன் கிட்ட போய் கேட்டார். அதாவது அவனுடைய அம்மா சகுந்தலா, சகுந்தலை அவனுடைய வளர்ப்பு தந்தையாக இருந்தவர் கண்ம மகரிஷி. அவரிடம் போய் அந்த சந்தேகத்தை கேட்டானா, பகவானே நல்ல ஒரு விரதத்தை எங்களுக்காக நீர் உபதேசம் பண்ண வேணும், புருஷர்களும் ஸ்திரீகளும் இந்த விரதத்தை கடைபிடித்து உயிந்து போகும்படியான ஒரு விரதத்தை சொல்ல வேணும் என்று சொன்னானா, அதற்கு அவர் பதில் சொல்றார். பௌஷேசிதே துவாதசேன்னி சார்க்கே ததார்க்ஷ யோகே ஜெகத பிரசூதி சம்பூஜ்ய விஷ்ணு விதினோபவாசி ஸ்ரகந்த தூபான் நவரோபஹரா உபஹாரைஹி. அப்பா நல்ல விரதம் அப்படின்னு சொன்னா விஷ்ணுவை குறிச்ச விரதம் தான் நல்ல விரதமா இருக்க முடியும். அதனாலே எல்லாருமே பௌஷ மாசத்திலே துவாதசி திதியிலே எல்லாரும் இந்த விரதத்தை இருந்தால், அதான் இந்த துவாதசி விரதம் அப்படிங்கிற சொல்லப்படக்கூடிய இந்த விரதத்தை இருந்தால், விஷ்ணுவை குறித்து இந்த விரதத்தை இருந்தால் விசேஷமான பலன்கள்லாம் கிடைக்கும் என்பதாக ஆரம்பித்து, அந்த விரதத்திலே அதிகமான ஆகாரத்தை சாப்பிடக்கூடாது, சின்ன தானியங்களோ அப்படி இல்லாட்டானா பழமோ அப்படி இல்லாட்டா தயிரோ இந்த மாதிரியாக அல்பமான ஆகாரங்களை சாப்பிட்டு கொண்டு எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டு நாராயண ஆராதனத்தை பண்ணிக்கொண்டு குருஷ்வ விஷ்ணு பகவந்தமீசம் ஆராத்ய காமான் அகிலான் உபயீதி. இந்த விரதத்தினாலே பகவானை ஆராதனம் பண்ணால் சகல விதமான பலன்களையும் அவன் பெறுவான் என்பதாக சொன்னார். இப்படியாக ஒன்பதாவது அத்தியாயம். அடுத்து பத்தாவது அத்தியாயம். இதில் மொத்தம் நாலே நான்கு ஸ்லோகங்கள் பத்தாவது அத்தியாயத்துல. புலஸ்திய உவாச்ச எதா ச சுக்லத்வாதசியாம் நக்ஷத்திரம் சர்வணம் பவேத் ததா சாது மகத் புண்ணியா துவாதசி விஜயா ஸ்மிருதா. நாலு வரியில ஒரு விரதம். அதாவது சுக்லபக்ஷ துவாதசியில சிரவண நக்ஷத்திரம் கலந்து வந்தால் அது சிரவண துவாதசி என்பதாக ஆகும். பொதுவாக சிரவண துவாதசி அப்படின்னா என்னன்னு கேட்டா சிரவணமும் துவாதசியும் கலந்து வரக்கூடிய திதி. இது ரொம்ப விசேஷமானது. ஏன்னா நக்ஷத்திரங்கள்லே சிரவண நக்ஷத்திரம் விசேஷம். ஏன்னா சிரவண நக்ஷத்திரத்துக்கு பெருமாள் தான் தெய்வம், தேவதை. திதிகள்லே துவாதசி விசேஷம். ஏன்னா துவாதசிக்கும் விஷ்ணு தான் தேவதை. அப்போ நக்ஷத்திரங்களிலே சிரேஷ்டமான சிரவணமும் திதிகளிலேயே சிரேஷ்டமான துவாதசியும் ரெண்டு கலந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதை காட்டும் உயர்ந்த நாள் அப்படின்னு ஒன்று இருக்க முடியாது. அதனால தான் அந்த சிரவண துவாதசி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அது கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ரெண்டு வரலாம், அது வரும்னு சொல்ல முடியாது, ஆனால் வரலாம். பொதுவாக ஆவணி மாசத்துல சுக்லபக்ஷ துவாதசியும் சிரவணமும் சேர்ந்து வரலாம். அதே போல மாசி மாசம் சமயத்துல கிருஷ்ணபக்ஷ துவாதசியும் சிரவணமும் சேர்ந்து வரலாம். இது பிரசக்தி உண்டு, பல தடவை வர்றதுண்டு. அப்போ அந்த சிரவண துவாதசியாக அந்த விரதத்தை இப்ப சொல்ற, முதல்ல அந்த சுக்லத்வாதசியில அந்த சிரவணம் சேர்ந்து இருந்தா அதுக்கு விஜயத்வாதசி அப்படின்னு பெயர்.
துவாதசி விஜயாஸ்மிருதா அப்படின்னு, விஜய துவாதசி அப்படின்னு பெயர். அப்போ அதுல விரதம் இருந்தா ரொம்ப விசேஷம். தஸ்யாம் ஸ்நாதா தர்வதீர்த்தை ஸ்நாதோ பவதி மாணவா. அந்த திதி வார நட்சத்திரத்தை சங்கல்பம் பண்ணி ஸ்நானம் பண்ணானா, சர்வ தீர்த்தத்திலையும் ஸ்நானம் பண்ண, சர்வ புண்ணிய தீர்த்தத்திலையும் ஸ்நானம் பண்ண பலனானது கிடைக்குமா? சம்பூஜ்ய வருஷ பூஜாயாக சகலம் பலமஸ்னுதே. அன்னைக்கு பெருமாளுக்கு நான் வந்து சவணத்வாதசி விசேஷ ஆராதனம் கரிஷேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணி ஆராதனம் பண்ணால், அப்போ ஒரு வருஷ காலம் பெருமாளை திருவாராதனம் பண்ண பலன் அப்படிங்கிறது கிடைக்குமா? ஏகம் ஜத்வா சகஸ்ரஸ்ய ஜப்தஸ்யாப்னோதி யத் ஃபலம். அன்னைக்கு பெருமாளை குறிச்சு ஒரு தடவை ஜபம் பண்ணா கூட 1000 ஜபம் பண்ணதுக்கு சமானமாகுமா? தானம் சகஸ்ர குணிதம் ததாவை விப்ரபோஜனம். அன்னைக்கு ஒரு தானம் பண்ணானா 1000 மடங்கு தானம் பண்ண பலன் அப்படிங்கிறது கிடைக்குமா? கோமஹா ததா உபவாசஸ்ச சகஸ்ராக்ய பலப்ரதா. அன்னைக்கு இருக்கிற உபவாசம் அப்படிங்கிறது 1000 மடங்கு உபவாசம் இருந்த பலனை கொடுக்கும் என்பதாக சொல்லுகிறார். இப்படியாக அது விசேஷமான ஒரு தினமாக இருக்கு. அன்னைக்கு விரதம் இருப்பது விசேஷம் என்கிற விஷயம்தான் இதுல இருக்கு. இதுல நாம சொல்ற சவணத்வாதசி விரதம் அப்படி ஒன்று நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையோ, அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. ஆனா ஒரே ஒரு சின்ன வித்தியாசம், இப்ப சொல்றதெல்லாம் காமிய விரதங்கள். அந்த சவணத்வாதசி விரதங்கிறது நித்தியம். நித்தியம்னு சொன்னா கட்டாயம் இருந்தாகணும் அப்படின்னு அர்த்தம். ஒரு பலனை எதிர்பார்க்காமல் கட்டாயம் நாம் அந்த விரதம் இருக்கணும். காமியம்னு சொன்னா விரதம் இருந்தா இருக்கலாம், இல்லாட்டா பரவாயில்ல, இருந்தா அந்த பலன் கிடைக்கும், இருந்தா விசேஷம், இல்லாட்டாலும் பரவாயில்லைன்னு. ஆக இந்த ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கு. இருந்தா கூட சவணத்வாதசி எத்தனை விசேஷமானது அப்படிங்கறத நாம இப்ப பார்த்தோம். அடுத்தது 11வது அத்தியாயம் புலஸ்திய உவாச்சா. இதுலயும் ஒரு 4 ஸ்லோகம் இருக்கு. ரோஹிண்யாஷ்ச யதா கிருஷ்ண பக்ஷே அஷ்டம்யாம் திஜோத்தம ஜெயந்தி நாம சாப்ரோக்த சர்வ பாபஹரா திதிஹி. ரோஹிணி நட்சத்திரம், கிருஷ்ண பக்ஷம், அஷ்டமி திதி சேர்ந்து வரும்போது அதற்கு ஜெயந்தி என்பதாக பெயர். அந்த நாள் சர்வ பாபகரமாக இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இதுவும் நாம அனுஷ்டானத்தில் வச்சுட்டு இருக்கோம். ஸ்ரீ ஜெயந்தி அப்படிங்கிறது ஆவணி மாசத்திலே சிம்மத்திலே அந்த கிருஷ்ணபக்ஷ ரோஹிணியும் அந்த கிருஷ்ணபக்ஷத்துல அஷ்டமியும் ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்து அன்னைக்குதான் ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்னும், அன்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தி விரதமும் பாரணியும் எல்லாம் நாம அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கோம். அதைத்தான் சொல்லிட்டு இருக்கா இருக்க. கிருஷ்ணா அவதாரம் பண்ண தினம் அப்படிங்கிறது இருக்கட்டும். முன்னாடி சொன்னது சவணத்வாதசி அப்படிங்கிறது வாமன பெருமாள் அவதாரம் பண்ண தினம். இப்போ இந்த அத்தியாயத்துல சொல்லக்கூடியது ஜென்மாஷ்டமி, கிருஷ்ணா அவதாரம் நடந்த தினம். அதனாலே நாம அதை நித்தியமா வச்சுட்டு இருக்கோம். இருந்தா கூட காமியமாகவும் இது ஆகும் என்பதாக இப்ப ஆரம்பிச்சு சொல்றக. அந்த நாளுக்கு ஜெயந்தின்னு பெயராம். ஏன்னா ஜெயத்தை கொடுப்பதால ஜெயந்தின்னு பெயர். எப்படியானா சவணத்வாதசிக்கு முன்னாடி சுக்லபக்ஷ சவணத்வாதசிக்கு விஜயான்னு பெயர் சொன்னாரோ அந்த மாதிரி இதுக்கு ஜெயந்தி அப்படின்னு பெயரா. எத் பால்யே எச்ச கௌமாரே யௌவனே வார்த்தகே செய்யது சப்தஜன்ம கிருதம் பாபம் சொல்பம் வா யதி வா பகு தற்சாலயதி கோவிந்தம் தஸ்யாம் அபியர்ச்ச பக்திதா. அந்த ஸ்ரீ ஜெயந்தி புண்ணிய நாளிலே கோவிந்த ஆராதனம் பண்ணால் 7 ஜென்மத்திலே செய்த பாபங்கள் எல்லாம் தொலைந்துவிடும். சின்ன பாபமாகட்டும், பெரிய பாபமாகட்டும், பால்யத்தில் செய்த பாபம், தெரிஞ்சு செய்த பாபம், தெரியாத செய்த பாபம்னு என்னென்ன இருக்கோ இது மொத்தமும் கட்டாயம் போயிடும், நாசமாயிடும். கோம ஜப்தாதி தானானாம் பலஞ்ச சத சம்மிதம். கோபமோ ஜபமோ தானமோ எது பண்ணாலுமே 100 மடங்கு பலன் கிடைக்கும். இப்ப நம்ம ஒரு விஷயம் பார்க்கிறோம், இதுல எல்லாத்துலயும் வரதத்தோடு கூட இந்த 3 சொல்லிட்டே வர, கோமம் ஜபம் தானம் கீர்த்தனம் எல்லாமே இந்த விரதத்தோடு கூடவே வந்துட்டு இருக்கு. அதனால அந்தந்த விரத நாள்கள்ல இந்த மாதிரி விசேஷமாக இல்லாம அது பகவத் ஆராதனமாக ஆகும் அப்படிங்கிறது தெரியுது. உபவாசஸ்ச தத்ரோக்தஹ மகாபாதக நாசனஹ. அந்த ஜெயந்தி உபவாசம் அப்படிங்கிறது சகல பாபத்தையும் போக்கடிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சாதிக்கிறார். அடுத்ததாக 12வது அத்தியாயம், அதிலும் 4 ஸ்லோகம் தான் இருக்கு. புலஸ்த உவாச்ச ஏகாதசியாம் சுக்லபக்ஷே யதா அக்ஷம் வை புனர்வசு நாம்னா சா அதிஜயா ஆக்யாதா திதி நாம் உத்தமோ திதி. சுக்லபக்ஷத்துல புனர்வசு நட்சத்திரத்துல ஏகாதசி திதி, சுக்லபக்ஷ ஏகாதசி திதி புனர்வசு நட்சத்திரம்
இது கலந்து வந்தால் அது வந்து அதிஜயா அப்படின்னு பெயரா அந்த நாளுக்கு ஜயா மாத்திரம் இல்லை அதிஜயா ரொம்ப வசிந்தது திதி நாம் உத்தமா திதிங்கிற உத்தமமான திதி அது கிட்டத்தட்ட மாசி மாசம் வரும் மாசி புனர் வசு அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் இல்லையோ குலசேகர ஆழ்வார் திருநட்சத்திரம் அது முக்காவசி இந்த ஏகாதசிலாம் வரும் அதனால அந்த தினம் நமக்கு இவர் சொல்ற விரத தினத்தை எல்லாமே வேற ஏதாவது ஒரு விசேஷமாக அது வந்துட்டு இருக்கு அந்த ரீதியில அது ஒரு விரத தினமாக அதை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்றார் அப்போ அதுல வந்து உபவாசம் தானம் தஸ்யாம் ஜகத்பதிர் தேவஹா சர்வஹா சர்வேஸ்வரோ ஹரிஹி பிரத்யக்ஷதாம் பிரயாத்யல்பம் ததா அனந்த ஃபலம் ஸ்மிருதம் அந்த நாளில் பகவானை விசேஷ ஆராதனம் பண்ணால் எம்பெருமானுடைய அனுகிரகம் பூர்ணமாக கொடுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற அது மாத்திரமில்ல சகராயன ககுஸ்தேன துந்துமாரேன காதினா சகரன் ககுஸ்தன் துந்துமாரன் காதி முதலானவர்கள்லாம் இந்த விரதத்தை விசேஷமாக இருந்தாலும் அவர்கள்லாம் விசேஷ ஜெயத்தை பெற்றார்கள் அப்படின்னு தானே புராணங்கள்ல நம்ம கதை கேட்கிறோம் அதனால இது விசேஷமானது அப்படின்னு சொல்ற இது ஒரு காமிய விரதம் அடுத்ததாக பதிமூன்றாவது அத்தியாயம் புலஸ்ய உவாச்சா இதுல மூணே மூணு ஸ்லோகம் ரொம்ப ஆச்சரியமாக ஒவ்வொரு அத்தியாயத்துல மூணு ஸ்லோகம் நாலு ஸ்லோகம் அஞ்சு ஸ்லோகம் அப்படின்லாம் வந்துட்டு இருக்கு அயனே சோத்தரே பிராப்தே எஸ் நாபயதி கேசவம் கிருத பிரஸ்தேன பாபம் சஹ சகலம் வைவிய போகதி இப்படி ஒவ்வொரு நாளா சொல்றது இருக்கட்டும் பொதுவாகவே உத்தராயணம் அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு மிக மிக விசேஷமானது தட்சிணாயணத்தை காட்டிலும் உத்தராயணம் விசேஷமான தினமாக இருக்கக்கூடியது அப்படி உத்தராயணம் வரப்போறதா அப்படிங்கிறத காத்துண்டு அந்த உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு உத்தராயணம் வரக்கூடிய புண்ணிய காலம் இருக்கும் இல்லையா அதுல எம்பெருமானுக்கு விசேஷ ஆராதனம் பண்ணணும் அந்த உத்தராயண புண்ணிய காலம்தான் நாம இப்போ மகர சங்கராந்தி அப்படின்னும் தை பொங்கல் அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கோம் அதுல அந்த நாள் விசேஷமான ஒரு நாள் ஏன்னா நல்ல கதி பிறக்கக்கூடிய ஒரு நாள் அந்த நாள்ல என்ன பண்ணணும் கேட்டா எஸ் நாபயதி கேசவம் பகவானுக்கு திருமஞ்சனம் விசேஷமாக பண்ணணும் அப்படின்னு இதுவும் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது தை மாசம் பிறந்த உடனே உத்தராயணம் வரைச்சு என்ன பண்ணுவான் கேட்டானா பெருமாளுக்கு நித்தியமே திருமஞ்சனம் பண்ணா கூட அன்னைக்கு எல்லா பெருமாளுக்கும் ஆத்துல நிறைய பெருமாள் எழுதியிருப்பார் சில கிரகங்கள்ல எல்லாருக்கும் தினமுமே திருமஞ்சனம் பண்ண முடியாத போகும் ஆனால் அன்னைக்கு எல்லாருக்கும் திருமஞ்சனம் பண்ணுவா கோயிலாழ்வாருக்கும் திருமஞ்சனம் அதாவது பெருமாள் ஏழு இருக்கக்கூடிய அந்த இடம் பெருமாள் ஏழு இருக்கக்கூடிய அந்த ஒரு விமானம் எதுவானாலும் சரி அதுக்கும் திருமஞ்சனம் பண்ணி பெருமாளுக்கும் திருமஞ்சனம் பண்ணி புது வஸ்திரங்கள் மாதிரி இருந்தால் அது பெருமாளுக்கு சமர்ப்பிச்சு இதெல்லாம் பண்ற வழக்கம் உண்டு உத்தராயண புண்ணிய காலத்துல அதை நமக்கு அழகாக ஞாபகப்படுத்துற மாதிரியாக இருக்கு இப்போ அந்த உத்தராயணத்திலே யார் எம்பெருமானுக்கு ஸ்நாபனம் ஸ்நானம் பண்ணி வைக்கிறாளோ அவளுக்கு எல்லா பாபமும் போகும் அப்படிங்கிற கபிலாம் விக்ரமுக்கியாய ததாத்ய அனுதினம் ஹியஹ கிருத ஸ்நானஞ்ச தேவஸ்ய தஸ்மின் காலே சமம் ஹிதத் அதிலே கிருத ஸ்நானம் ஒன்று சொல்றார் நெய்யினாலே பெருமாளுக்கு ஸ்நானம் பண்ணி வைக்கணும் பால்னாலே பண்ணி வைக்கிற வழக்கம் நெய்யினாலே பண்ணி வைக்கிற அது விசேஷமாக இங்கே சொல்லியிருக்கோம் அதெல்லாம் தே யாந்தி விஷ்ணு சாலோக்கியம் சர்வ பாப விவர்ஜிதாக அவர்கள் கட்டாயம் பகவானுடைய விஷ்ணுவனுடைய சாலோக்கியத்தை அடைவார்கள் எல்லா பாபத்தையும் தொலைத்து விட்டு அங்கே போவார்கள் அப்படின்னு அதனுடைய பலனும் சொல்லியிருக்கார் அடுத்ததாக பதினான்காவது அத்தியாயம் இது கொஞ்சம் பெரிய அத்தியாயமாக முப்பது ஸ்லோகம் இருக்கு புலஸ்ய உவாச்ச மைத்ரேயி பிராமணி பூர்வம் யாஜ்யவல்யம் அபிருச்சத பிரணிபத்திய மகாபாகம் யோகேஸ்வரம் அகல்மஷம் பாப பிரசமனாயாலம் யத் புண்ணியஸ்ய உபபுன்மகம் மனோரதப்பிரதம் யச்ச தத்வ்ரதம் கத்யதாம் மம காணி தானானி சஸ்தானி ஸ்நானானி ச யதவ்ரத பிரசஸ்தாஹ திதயஹ காஷ்ச ப்ராசனானி ச சம்சமே ஒரு பழைய விருத்தாந்தம் ஒண்ணு யாஜ்ஞவல்க்யர் அப்படின்னு ஒரு மகா மகர்ஷி அதாவது சிரேஷ்டமான மகர்ஷி இருந்தார் அவருடைய பத்னி மைத்ரேயி அப்படின்னு பெயர் ஒரு சமயம் மைத்ரேயி ஆனவர் யோகேஸ்வரராக இருந்த யாஜ்ஞவல்க்யரை சேவித்து விட்டு அவரை ஆச்சாரியனாக வரித்து ஒரு விஷயம் கேட்டாராம் பகவானே ஒரு விஷயத்தை அடியனுக்கு உபதேசம் பண்ண வேணும் அதுல கேள்வி நாலு கேள்வி கேட்டிருக்க முதல் கேள்வி காணி தானானி சஸ்தானி தானங்களிலே எந்த தானங்கள் உயர்ந்தவை அப்படிங்குறது ரெண்டாவது ஸ்நானானிச்ச ஸ்நானங்களிலே எந்த ஸ்நானம் உயர்ந்தது
மூன்றாவது பிரசஸ்தா ஸ்திதயஹ திதிகளிலே எந்த திதி உயர்ந்தது நான்காவது விரதங்களிலே எந்த விரதம் உயர்ந்தது இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அடியனுக்கு சொல்ல வேண்டும் என்பதாக கேட்டிருக்கார் அதுக்கு யாஜ்ஞவல்க்யர் பதில் சொல்றாரு போ யாஜ்ஞவல்க்ய உவாச்ச சர்வதானானி சஸ்தானி யான் யுத்யஸ்ய ஜனார்தனம் தீயந்தே விப்ரமுக்யேப்யஹ ஸ்ரத்தா பூதேன சேதசா தானங்கள்ல எந்த தானம் உயர்ந்தது அப்படின்னா பத்து ரூபா தானம் பண்றதை காட்டிலும் பத்தாயிரம் தானம் பண்றது உயர்ந்தது அப்படின்னா பத்தாயிரம் தானம் பண்றதை காட்டிலும் லட்ச ரூபா தானம் பண்றது உயர்ந்ததுன்னா அப்படியெல்லாம் சொல்லல அவர் பதில் அவர் அழகா சொல்ற எந்த தானம் ஆனாலுமே பகவத் ஆராதனமாக கேசவனை குறித்து ஜனார்தனனை குறித்து ஒரு தானம் பண்ணால் அந்த தானம் உயர்ந்தது அதாவது தானம் பண்ணுபவர்கள் எல்லாம் கேசவ பிரியதாம் அப்படின்னு பகவத் ஆராதனமாக தானம் கொடுக்கணும் இவருக்கு தானம் கொடுத்து நான் புண்ணியத்தை தேடிக்கிறேன் அப்படின்னும் இவருக்கு தானம் குடிச்சு நான் புகழை தேடிக்கிறேன் அப்படின்னோ தானம் பண்ணாமல் பகவத் பிரீத்திக்காக தானம் பண்றேன்னு எந்த தானத்தை பண்ணாலும் அது உயர்ந்த தானமாக இருக்கும் அது சின்னதா இருந்தாலுமே அது பிரசஸ்தமான தானமாக இருக்கும் அப்படின்னு இது முதல் விஷயம் ரெண்டாவது திதிகள்லே எந்த திதி சிரேஷ்டம் அப்படின்னு கேட்டா தா ஏவ திதயஸ்ஸஸ்தாஹ யாசு அப்யர்ச்ச ஜனார்தனம் கிரியந்தே ஸ்ரத்தையா சம்யக் உபவாசவிரதாஹ சதா திதிகளிலே எம்பெருமானை குறித்து எந்த திதி இருக்கிறதோ எம்பெருமானை குறித்து ஆராதனம் பண்ணும்படியாக எந்த திதிகள் இருக்கிறதோ முன்னாடி சொன்ன ரீதியிலே துவாதசி ஏகாதசியெல்லாம் சொன்னார் இல்லையா அதெல்லாம் உயர்ந்த திதிகள் அது மாதிரியாக கோகுலாஷ்டமிலாம் பார்த்தோம் இல்லையோ அதெல்லாம் உயர்ந்த திதிகள் அது மாதிரி விரதங்கள்ல எம்பெருமானை குறித்து நன்கு ஸ்ரத்தையோடு பண்ணக்கூடிய விரதங்கள் எல்லாம் உயர்ந்தவை அப்படின்னு இந்த விஷயத்தை தான் அவர் பிரதானமாக சொல்றார் முக்கியமாக என்னன்னு கேட்டானா பெருமானை குறித்து எதுவானாலுமே தானமானாலுமே விரதமானாலுமே ஆராதனமானாலுமே பகவானை குறித்து அதாவது பகவத் பிரீத்தி மாத்திரமே பலமாக வேற பலனை எதிர்பார்க்காமல் செய்தால் அது விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சில விரதங்களை எல்லாம் விரதானாம் உத்தமம் விரதம் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு விரதத்தை சொல்றேன் அப்படின்னு கிருத்வா ந ஜடஹ ந அந்தஹ பதிரஹ நச்ச துக்கிதா கண்ணு கெட்டு போகாது காது கெட்டு போகாது அப்படியெல்லாம் நல்ல பலனெல்லாம் கிடைக்கும்படியான ஒரு விரதத்தை சொல்றேன் விஷ்ணு விரதம் இதம் கியாதம் பாஷிதம் விஷ்ணுநாஸ்வயம் விஷ்ணு விரதம் அப்படின்னு இருக்கு பெயர் ஏன் அப்படின்னா விஷ்ணுவை குறிச்சு விரதம் மாத்திரம் இல்லை விஷ்ணு பகவானே இந்த விரதத்தை உபதேசம் பண்ணாரா பௌஷ சுக்ல த்விதீயாதி கிருத்வா தின சதுஷ்டயம் பௌஷ மாசத்திலே சுக்லபக்ஷத்திலே த்விதீயாலேருந்து ஆரம்பிச்சு நாலு நாள் இந்த விரதம் இருக்கணும் அப்புறம் தொடர்ந்து பல நாள் இதில் சொல்லியிருக்க சொல்லி ஏதோ சில தானியங்கள் எல்லாம் வச்சு எம்பெருமானை பூஜனை செய்து அந்த மாதிரி முன் சொன்ன மாதிரியாக உபவாசங்கள்லாம் இருக்கணும் சந்தனை குறிச்சும் விரதம் உண்டு சில விரதங்கள் சந்தனை குறிச்சு வருதுண்டு ஸ்ரீ ஜெயந்திலேயே உண்டு அந்த மாதிரியாக சந்திரனுக்கு விசேஷ ஆராதனம் சந்திர நாமங்களை எல்லாம் சொல்லி அவனுக்கு அர்க்கியம் அவனுக்கு ஆராதனம் அவனுக்கு பால் சமர்ப்பித்தல் இதெல்லாம் இந்த விரதத்தில் அங்கமாக அதெல்லாமும் வந்துருக்கு இப்படி சொல்லி விரதானாம் உத்தமம் கேட்டது ஸ்வயம் தேவேன பாஷிதம் பாப பிரசவனம் சஸ்தம் மனோரத பல பிரதம் அப்படின்னு விரதங்களிலே சிரேஷ்டமான விரதமாக இது இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார் ஆனால் அவர் கேட்ட கேள்வியில மூணு கேள்விக்கு பதில் வந்துருச்சு ஒரு கேள்வி இருக்கு ஸ்நானங்களிலே சிறந்தது எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்க அதற்கு என்ன பதில் அப்படிங்கிறது கடைசி ஸ்லோகத்துல சொல்ற மாகே ஸ்நாதஸ்ய புண்ணியம் பிரயாகே பாபநாசனம் சகலம் ததவா புனோதி ஸ்ருத்வா விஷ்ணு விரதம் த்விதம் அப்படின்னு அதாவது மாகஸ்நானம்னு ஒரு ஸ்நானம் இருக்கு மாசி மாசத்திலே ஒரு மாச காலம் கிட்டத்தட்ட ஸ்நானம் பண்ணுவார்கள் விசேஷமாக அந்த ஸ்நானம் விசேஷம் இது எல்லாத்த காட்டிலும் விசேஷமான ஸ்நானம் அப்படிங்கிறது விஷ்ணு ஸ்நானம் அதாவது பகவானை மனசால் நினைத்தலே ஒரு ஸ்நானம் தான் அப்படிப்பட்ட ஸ்நானம் பண்ணா மாத ஸ்நானத்தினுடைய பலனும் வந்துடும் பிரயாகத்துல ஸ்நானம் பண்ணா என்ன பலனோ திரிவேணி சங்கமத்துல ஸ்நானம் பண்ணா என்ன பலனோ இது எல்லாமே வந்துடும் அப்படிங்கிற இந்த விஷ்ணு விரதத்தினாலையும் அந்த பலன் எல்லாம் வந்துடும் அப்படிங்கிற அதாவது ஸ்நானங்கள்ல பகவத் ஸ்மரணமே ஒரு ஸ்நானம் அப்படின்னு சொல்லியிருக்கு அபவித்திர பவித்ரோவா சர்வாவஸ்தாம் குதவுவா எஸ் மரேட் புண்டரீகாட்சம் ச பாஹ்யாபியந்தர சுச்சிஹி என்பதாக அதுவே ஒரு விசேஷமான ஸ்நானம் அப்படின்னு சொன்னதாக ஆச்சு
அடுத்தது பதினைந்தாவது அத்தியாயம் யாஜ்ஞவல்க்ய உவாச்ச. இதுல வந்து 12 ஸ்லோகங்கள் இருக்கு. இதுல சம்பிராப்தி துவாதசி அப்படின்னு ஒரு துவாதசியை பத்தி சொல்றாரு. சுக்லபக்ஷே பௌஷஸ்ய சம்பிராப்தி துவாதசீம் சிருணு யாம் உபேஷ்ய சமாப்னோதி சர்வ அனேவ மனோரதான. பௌஷ மாசத்திலே, அதாவது தை மாசத்திலே சுக்லபக்ஷ துவாதசியில இந்த விரதம் இருக்கணும். சம்பிராப்தி அப்படின்னா எல்லா பலன்களும் நன்னா கிடைக்குமா, பலப்பிராப்தி அப்படிங்கிறது. சம் அப்படின்னா நன்னாக, விசேஷமாக பலப்பிராப்தி அப்படிங்கிறது வரும். அதனால இதுக்கு சம்பிராப்தி துவாதசி அப்படின்னு பெயர். எந்த பலன் கேட்டாலும் அந்த பலனுக்கு பிராப்தி தான் வரும். அதனால இது ரொம்ப விசேஷமானது. பாஷண்டாதிபிராலாபம் அகுர்வன் விஷ்ணு தத்பரஹா. இதுல விஷ்ணு பரனாக இருந்து பகவானை குறித்து விரதம் இருக்கான், பகவானை பத்தியே பேசுறான். யார் பகவத் துவேஷிகளோ அவளை நினைக்க கூடாது, அவளை பார்க்க கூடாது, அவளோட பேசக்கூடாது. பகவத்வேஷிகளை நம்ம சிந்திச்சு கூட பார்க்கக்கூடாது. இந்த விரதத்துல அதையும் கூட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றார். பிரதமே புண்டரீகாட்சம் நாம தேவசகீயதே த்விதீயே மாதவாக்கியந்து விஸ்வரூபந்து ஃபால்குனே புருஷோத்தமாக்கியஞ்சததஹ பஞ்சமேச்ச அச்சுதேச்ச. இதுல ஒவ்வொரு மாசமும் வரிசையாக தை மாசத்திலேருந்து ஆரம்பிச்சு சொல்றார். முதல் மாசத்துல புண்டரீகாட்சனை குறிச்சு தியானமா, ரெண்டாவது அதாவது மாசி மாசத்திலே மாதவன், பங்குனி மாசத்திலே விஸ்வரூபன், சித்திரையிலே புருஷோத்தமன், அடுத்து வைகாசியிலே அச்சுதன், அடுத்தது ஆணியிலே ஜெயன் அப்படிங்கிறவன். இந்த மாதிரியாக ஆறு மாசம் உத்தராயணத்துல வரக்கூடிய இந்த ஆறு மாசம் இதுல ஸ்நானம் இந்த மாதிரி விரதம் எல்லாத்தையும் இருக்கணும். அதுக்கப்புறம் ஆஷாடத்திலேருந்து ஆரம்பிச்சு ஆடி மாசத்திலேருந்து ஆரம்பிச்சு தட்சிணாயணத்திலையும் இந்த மாதிரி விரதம் உண்டு. பிரதிமா சஞ்ச தேவஸ்ய கிருத்வா பூஜாம் யதாவிதி விப்ராய தட்சிணாம் தத்யாத்து சத்ததானஹ ஸ்வசக்திதஹ. ஒவ்வொரு மாசமே இந்த விரதம் இருக்கலாம், நிறைய தானங்களை எல்லாம் பண்ணலாம், சகல பழங்களையும் பிடிச்சுக்கலாம். தத்தோ லோகேஷு விக்கியாதா சம்பிராப்தி துவாதசீதிவை எத்த சர்வமவாப்னோதி எத்யதிச்சை சேததா. என்னென்ன பலனோ எல்லாத்துக்குமே பிராப்தி இருக்கிறபடினால்தான் இதுக்கு சம்பிராப்தி துவாதசியின் பெயர் என்பதாக சொல்லுகிறார். அடுத்து 16வது அத்தியாயம். இதுல கோவிந்த துவாதசி அப்படின்னு ஒண்ணு சொல்றார். பெயரே ஆச்சரியமா இருக்கு, கோவிந்தனை குறிச்சு இந்த துவாதசி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல 11 ஸ்லோகத்துல சுருக்கமாக இதுல பஞ்சகவ்யத்தை மாத்திரம் சாப்பிட்டு கொண்டு அவன் வந்து தை மாசம் சுக்ல துவாதசி தான் இருக்கும் காலம், தை மாசம் சுக்ல துவாதசின்னு ஆராதனம் செய்தல் அப்படின்னு. யாஜ்ஞவல்க்கிய உவாச்ச தஸ்மின் ஏவதினே புண்ணிய கோவிந்த துவாதசி. அதே புண்ணியத்திலே முன்னாடி எப்படி தை மாசம் சுக்ல துவாதசி சொன்னோமோ அதே நாளிலேயே கோவிந்த துவாதசி விரதம் கூட இருக்கலாம். சம்பிராப்தி துவாதசி மாதிரி இதுவும் விசேஷமானது தான் அப்படின்னு அதை ஆரம்பிக்கிற. பௌஷமாசே சிதே பக்ஷே துவாதசியாம் சமபோஷிதா சமயக் சம்பூஜ்ய கோவிந்தம் நாம்னா தேவ மதோக்ஷஜம் கோவிந்தேதி ஜபன் நாம புனஸ்தர்கதமானசா. கோவிந்தா கோவிந்தான்னு இந்த கோவிந்த நாமத்தையே சொல்லிட்டு எப்பெருமானையே மனசால தியானம் பண்ணிட்டு இந்த விரதத்தை இருந்துட்டு இவன் முன்ன சொன்ன மாதிரி பாஷண்டாதிகளோட எல்லாம் பேசாம இருக்கான். கோமூத்திரம் கோமயம் வாபி ததி க்ஷீரம் அதாபிவா கோதேகத சமுற்பன்னம் சம்பிராஸ்னிதா ஆத்மசுத்தையே. இதுல கோவிந்தன் ஆனப்படினாலே கோவுக்கு விசேஷம் இங்க. அதனால பசுமாட்டினுடைய பால் தயிர் முதலாளதான் சாப்பிட்டு இருக்கலாமே தவிர வேற எதுவுமே இதுல சாப்பிடக்கூடாது அப்படின்னாரு. த்விதீயே அன்னி புனஸ்நாதா ததைவ அபியர்ச்ச தம் பிரபும். அடுத்த நாள் மறுபடியும் ஸ்நானம் பண்ணி இதன் மறுபடியும் பகவானை குறித்து விசேஷமாக திருவாராதனங்கள்லாம் பண்ணி பாலனை பண்ண வேண்டியது, நிறைய தானங்கள்லாம் பண்ண வேண்டியது, சுரணங்கள் எல்லாம் தானம் பண்ணலாம். இப்படி எல்லாம் பார்த்தா கோவிந்த துவாதசி மேதாம் உபோஷ்ய திவி தாரகாக வித்யோதமானா திருஷ்யந்தே லோகே இரத்யாபிசோபனே. கோவிந்த துவாதசி பலன் என்ன கேட்டா, இவன் நட்சத்திரங்கள்லேயும் ஒரு நட்சத்திரமாக ஆயிடுவானாம். அவர் நட்சத்திரங்கள்லாம் ஆகாசத்துல இருக்கொள்ளும், அதெல்லாம் எப்படி பிரகாசமாக நட்சத்திர லோகத்துல பிரகாசமாக இருக்கோ அந்த மாதிரியான பிரகாசத்தோடு கூட இவன் அங்கே இருப்பான் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 17வது அத்தியாயம். இதுவும் இதுலயும் கொஞ்சம் விசேஷமாக சில விஷயங்கள்லாம் சொல்ற. 22 ஸ்லோகம் இருக்கு இதுல. இதுல ஒரு குறிப்பு நமக்கு இருக்கு. மைத்ரேய உவாச்ச உபவாச விரதானாம் து வைகல்யம் என் மகாமுனே தான கர்ம கிருதே தஸ்ய விபாகோபதயாதிசா. மைத்திரி கேட்கிறார், உபவாசங்கள்லாம் நிறைய சொல்றார், விரதங்கள்லாம் நிறைய சொல்றீர், வாஸ்தவம் தான். இந்த விரதத்துல ஏதாவது லோபம் வந்துருத்தனா என்ன பண்றது, உபவாசம் இருக்கேன்னு ஆரம்பிச்சுட்டு
ஏதோ குறைவுகள்லாம் வந்துருத்துனா, இதை தானங்கள்லாம் நல்லா பண்ணணும், அதெல்லாம் பண்ண முடியாமல் குறைவெல்லாம் வந்துருத்துனா அப்போ அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவது அப்படின்னு கேட்குறார். அப்போ அதுக்கு யாஜ்ஞவல்க்கர் சொல்றார், யஜ்ஞானாம் உபவாசானாம் விரதானாம் ச ஏதவ்ரதே வைகல்யாத் ஃபல வைகல்யம் யாதிசம் யத் சுனுஷ்வமே. இந்த யாகமாகட்டும் உபவாசமாகட்டும் விரதமாகட்டும் இதெல்லாம் காமிய விரதங்கள்ல ஏதாவது ஒரு குறைவு வந்தால் அப்ப பலனும் குறைஞ்சு போயிடும், அது குறைஞ்சதுக்கு ஏற்ற மாதிரி பலன் குறைஞ்சி இருக்கும் அப்படின்னார். உபவாச தினாராஜ்யம் சம்பிராபியதே ததா வசு பிரஷ்டைஸ்வர்யா நிர்தனாச்ச பவந்தி புருஷா புனஹ. நல்ல உபவாச விரதம் இருக்கு, அதனாலே ஒருத்தன் நல்ல ராஜ்யத்தை அடைந்தானால் அவன் அதுல சந்தோஷமா இருக்கணும். ஆனால் இவன் அந்த உபவாசத்திலே லோபம் ஏதாவது பண்ணானால் குறைவு வந்தால் அப்போ ராஜ்யம் கிடைக்கும். ஆனால் அந்த ராஜ்யத்திலே குறைவு வந்து கடைசியில அவன் அதில் கஷ்டப்படுவான், அந்த ராஜ்யத்தில் போதுமான வரும்படி இருக்காது, சுகம் இருக்காது, ஐஸ்வர்யம் இருக்காது என்பதாக ஆகும். ரூபம் ததா உத்தமம் பிராபிய விரத வைகல்ய தோஷதா. ஒருத்தர் நல்ல ரூபம் வேணும், நல்ல அழகா இருக்கணுங்கிறதுக்காக விரதமெல்லாம் பண்ணான்னா அதனுடைய பலனாக நல்ல அழகா இருப்பான். ஆனால் விரதத்தில் ஏதாவது குறைவு வந்துருத்துனா அப்போ மொத்தம் அழகா இருந்தால் கூட வாய் மாத்திரம் கோணலாக இருக்கு, எல்லாம் அழகா இருக்கு, கண்ணு மாத்திரம் தெரியாது முதலான குறைகள்லாம் அவனுக்கு வந்துவிடும் அப்படின்னார். உபவாசா நர பத்னீம் நாரீம் பிராபிய ததாபதி வியோகம் விரத வைகல்யாத் உபயம் ததவாப்னுதே. நல்ல மனைவி வேணும் அப்படின்னும், நல்ல கணவன் வேணும் அப்படின்னும் அதுக்காக விரதங்கள்லாம் உண்டு. அந்த விரதங்கள்லாம் இருந்தால் அதே மாதிரி நல்ல கணவன் மனைவி கிடைப்பார்கள், அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த விரதத்துல ஏதாவது குறைவு இருந்தான்னா அந்த கணவன் மனைவி நன்னா இருக்கச்சே அவளோட வியோகம் அப்படிங்கிற பிரிவு அப்படிங்கிறது வந்து இவர்களை துக்கமாக வாட்டும் அப்படின்னார். வஸ்திரானுலேபைஹீனா பூஷணைச்சாதி ரூபினா விரூப ரூப ரூபாஷ்ச ததா பிரசாத குணான்விதாக. நல்ல அதாவது நல்ல ஐஸ்வர்யங்கள்லாம் வேணும், நல்ல ஆபரணங்கள்லாம் வேணும், விரதம் எல்லாம் இருந்தால் அதெல்லாம் கிடைத்தா கூட ஆனால் அதுல அழகு சரீரத்தில் அழகுங்கிறது இருக்காது. ஆபரணங்கள்லாம் இருக்கும், என்ன ஆபரணம் போன்றாலும் சரீரத்தில் அழகு இல்லை அப்படிங்கிற மாதிரியாக ஆயிடும் அப்படின்னு ஆரம்பிச்சு நிறைய சொல்ற. அதாவது வைகல்யாது விகலம் பலம் விரதத்துல குறை, இதெல்லாம் காமிய விரதம் தானே, காமிய விரதத்துலாம் விரதத்துல ஏதாவது குறவு வந்தால் அப்ப பலனையும் குறவு. எப்பவுமே நித்தியத்துல இந்த பிரச்சனை கிடையாது. அது சுவாமி தேசிகன் திருவாராதனம் பத்தி சொல்லும் பொழுது அதுல ஒரு சந்தேகம் ஒன்றும் சுவாமி தேசிகன் நமக்காக பதில் சொல்றார். சந்தேகம் என்னன்னு கேட்டா, பெருமாளுடைய திருவாராதனத்துல ஏதாவது குறைந்தால் அதுல மகா பாபம் வரும்னு சொல்லியிருக்கு. தூபம் சமர்ப்பிக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்போ ராஜ்ய நாசம் வரும். தீபம் சமர்ப்பிக்கல அப்படின்னு சொன்னால் அப்போ வியாதி வரும் அப்படின்னு இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் ஆகமத்தில் இருக்கு. தூபம் சமர்ப்பிக்கல, தீபம் சமர்ப்பிக்கலன்னா ராஜ்ய நாசம் வரும், வியாதி வரும், அந்த மாதிரி ஐஸ்வர்ய நாசம் வரும், இந்த மாதிரியவையெல்லாம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. இப்போ திருவாரூர் மன்றின்னு ஆரம்பிச்சு கடைசியில் ஏதாவது ஒன்று சமர்ப்பிக்க முடியலன்னா இந்த மாதிரி மோசமான பலன் வந்துருத்தனா என்ன பண்றது அப்படின்னு அதற்காக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இதெல்லாம் காமியமான ஆராதனத்தில் தான், அதாவது விசேஷமாக பகவத் ஆராதனை பண்ணி ராஜ்யத்தில் விசேஷ க்ஷேமம் வரணுங்கிறதுக்காக பண்ணுவான். அதுக்கு தான் நாம பண்றது காமியமான ஆராதனம் இல்லை, நித்திய ஆராதனம். நித்திய ஆராதனத்தில் நித்தியமே தூப தீபங்கள்லாம் சமர்ப்பிக்கணும். அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு முடியாத போயிடுத்துனா நம்மால் அப்போ என்னன்னா அதனால பெரிய தோஷங்கிறது கிடையாது. பின்ன என்ன கேட்டால், நித்தியமாக ஆராதனை பண்ணுறவாளுக்கு அது சமர்ப்பிக்க முடியாட்டா சமர்ப்பிக்க முடியலையேன்னு ஒரு கஷ்டம் இருக்கும். அப்போ ஜலத்தினாலேயே சமர்ப்பிப்பா, இது பெருமாளுக்கு சமர்ப்பிக்க முடியலேன்னு ஒரு கஷ்டம் இருக்கும், அதுலேயே சரியாயிடும் அது. அதனால இதெல்லாம் காமியத்திலேயும் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி முன்னாடி சொன்ன பல வைகல்யம் பலனில் குறைஞ்சு போகுங்கிறதெல்லாம் காமிய விரதங்கள்ல. அதுக்கப்புறம் மைத்ரே யுவாச்ச கதஞ்சித் எதி வைகல்யம் உபவாசாதிக்கே பவேத் கிந்தத்ர வத கர்த்தவியம் அச்சித்ரம் ஏன ஜாயதே. சரி, அப்படியெல்லாம் ஏதாவது வைகல்யம் வந்துட்டோம்னா அதுக்கு பிராயச்சித்தம் இருக்கும் இல்லையோ, பிராயச்சித்தம் பண்ணால் நம்ம இதில் தப்பிக்கலாமே, அந்த மாதிரி ஏதாவது பிராயச்சித்தம் சொல்லுங்களேன்னு மைத்ரேயை கேட்டா அதுக்கு யாஜ்ஞவல்க்க பதில் சொல்ற. அகண்டத்வாதசி மேதாம் அசேஷே ஸ்வேவ கர்மசு வைகல்ய பிரசமாயாலம் சுனுஷ்வகதோ மமா. அம்மா அகண்டத்வாதசியும் உண்டு. இந்த இதனுடைய பலன் என்ன கேட்டா, இந்த விரதத்தினுடைய பலன் என்ன கேட்டா, மற்ற விரதங்கள்ல ஏதாவது லோபம் வந்தால் அதுக்கு பிராயச்சித்தம் இது அப்படின்னா இதுக்கு பலன். மார்கசீர்ஷே சிதே பக்ஷே துவாதசியாம் நேதஸ்ருதி. மார்கழி மாசம் சுக்லபக்ஷத்துல துவாதசியில
கிருதோபவாசோ தேவேசம் சமபியர்ச்ச ஜனார்தனம் எம்பெருமானை குறித்து இது இருக்கணும். இதுல வந்து இதஞ்ச உச்சாரிய பக்தியா தேவச புரதோ ஹரேகே சப்த ஜன்மானி யற்கிஞ்சித் மயா கண்ட விரதம் கிருதம் பகவன் தொற்பிரசாதேன தத் அகண்ட விகாஸ்துதே. எம்பெருமானை குறித்து கைகூப்பித்துக் கொண்டு ஒரு மந்திரத்தை சொல்லணுமா, எம்பெருமானே என்னுடைய விரதங்கள்லாம் எது எது கண்டமா இருக்கோ அதெல்லாம் அகண்டமா, எது எது விட்டு போச்சோ அதெல்லாம் இல்லாமல் அகண்டமாக நீர் ஆக்கி கொள்ள வேணும். நான் இந்த வருஷத்துல என்னென்ன விரதங்கள் இருந்தேனோ இதில் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் பொறுத்தரள வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கணும். ஏவமேவ அனுமாசம் வை சாத்துர் மாச விதி ஸ்மிருதா. அது மாத்திரம் இல்லை, அதுலேருந்து ஆரம்பிச்சு 4 மாசம் ஒவ்வொரு மாசமும் இந்த விரதம் இருக்கணுமா. சதுர்பிரேவ மாசைஸ்து பாரணம் பிரதமம் ஸ்மிருதம் பிரீணனஞ்ச அரிய குறியாது பாரிதே பாரணே தத அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த விரதம் இருந்தால் சப்த ஜென்மசு வைக்கல்யம் எத்விதஸ்ய குச்சித் கிருதம் கரோத்தி அவிகலம் சர்வம் அகண்டத்வாதசி விரதம். அதனால்தான் இதுக்கு அகண்டத்வாதசின்னு பெயர் அந்த விரதத்துக்கு. அதாவது மற்ற விரதங்கள்ல என்ன கண்டம் இருக்கோ, என்ன விட்டு போச்சோ அது இல்லாமல் அகண்டமாக விட்டு போகாததாக பூர்ணமாக ஆக்கக்கூடியது இது. தஸ்மாத் ஏஷா அதி யத்னேனா நரைஹி ஸ்திரீபிஷ்ச சூவிரதே அகண்டத்வாதசி சம்யக் உபோஷ்ய ஃபல காங்கிபிஹி. அதனால சொல்றார், அம்மா ஒரு விஷயம் கேட்டுக்கோ, நம்ம வருஷத்துல 10 விரதம் 15 விரதம் 20 விரதத்துல சிலது கூடும் சிலது குறையும், ஆனால் இந்த அகண்ட துவாதசியை விடக்கூடாது. ஏன்னா மற்ற விரதங்கள்ல இருக்கிற தோஷத்தை போக்கடிக்கக்கூடிய விரதம் இல்லையோ. அதனாலே இந்த அகண்ட துவாதசி விடாமல் நாம் வந்து அனுஷ்டானம் பண்ண வேணும், குறிப்பாக இந்த காமிய விரதங்கள் இருப்பவர்கள் அப்படின்னு சொன்னார். அடுத்து 18வது அத்தியாயம், இதுலயும் 15 ஸ்லோகம் அப்படிங்கிறது இருக்கு. பாபநாசினி அப்படின்னு ஒன்று சொல்றாரு. ஏவம் புறா யாஜ்ஞவல்கேன பிருஷ்டா பத்யா மகாமுனி ஆச்சஷ்ட புண்ணியபலதம் உபவாச விதிம் பரம். இவர் இதில் ஒரு புதுசா ஒரு உபவாசம் சொல்றாரு. அதான் முன்னாடி விஜயா அதிஜயா செய்வ ஜெயந்தி பாபநாசினி யதா உத்தராயணம் சஸ்தம் சர்வதா கேசவார்ச்சனே. அம்மா விஜயான்னு ஒன்று சொன்னேன், அதிஜயான்னு புலஸ்தர் சொல்றாரு. தார்பிரே விஜயா அதிஜயா ஜெயந்தி பாபநாசினி உத்தராயணம் அந்த மாதிரியான சிலதெல்லாம் சொன்னோம். இது எல்லா பலனையும் ஒரே தடவை ஒரு விரதத்தினாலேயே கிடைக்கிறோம்னா அதுக்கு இது உபயோகப்படுமா இந்த விரதம் அப்படிங்கிறது. அப்புறம் எத்த சம்பூஜித கிருஷ்ணா சர்வ பாபம் வியபோகதி. இது அவரே கேட்கிறார், தால்பிரே கேட்கிறார், சரியா நீர் சொன்னீரே விரதங்கள் எல்லாம், ஆனா சர்வபாபம் போக்கக்கூடிய விரதே விரதமா சொல்லுமே அப்படின்னு கேட்டா, ஏகாதசியே பக்ஷே புஷ்யர்க்ஷம் யத்ர சத்தமா ஸ்திதோ பவதிசா புரோக்தா விஷ்ணுனா பாபநாசினி அப்படின்னு. சுக்லபக்ஷ ஏகாதசி புஷ்ய நட்சத்திரத்தோடு கூடி இருக்கக்கூடிய காலத்துல அவன் இந்த விரதம் இருந்தால் அப்பொழுது ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் இதெல்லாம் அத்தியனம் பண்ண பலன்கள் எல்லாமே அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு ருக்வேதம் உபவாசங்கள்லாம் முன்ன சொன்ன மாதிரி, ஏகா ருக்வேத புரதா ஜத்தா ஸ்ரத்தா வதாததா ருக்வேதஸ்ய சமஸ்தஸ்ய ஜபதா யச்சதே பலம். அதாவது ஒரு ருக்கு சொல்லி இருந்தா கூட ருக்வேதம் மொத்தம் பாராயணம் பண்ண பலன் கிடைக்குமா, ஒரு சாமன் சொன்னா கூட சாமவேத பாராயணம் பலன் மொத்தமும் கிடைக்கும். அப்படி இந்த விரதத்துல வேத பாராயணம் உண்டு, அது ஒன்று ஒன்று சொன்னாலும் அத்தனை அத்தனை விசேஷமாக பலன் உண்டு என்பதாக சாதிக்கிறார். அடுத்து 19வது அத்தியாயம், புலஸ்தேவாச்ச ததா அந்நதவிதன்மஜ்ஞ ஸ்ருயதாம் கததோம பதத்வயம் ஜெகத்தாது தேவதேவஸ்ய சாங்கினா. நான் வேற ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு அவர் கேட்காமையே இவர் ஒரு விஷயத்த சொல்ற, நான் புதுசா ஒரு விஷயம் சொல்றேன் அதையும் கேட்டுக்கோப்பா அப்படின்னு முன்னாடி சொன்னதெல்லாம் இருக்கட்டும், புதுசா ஒரு விஷயம் சொல்றேன். என்ன அவசியம் சொல்லணும், எம்பெருமானை குறித்து ஆராதனம் எதுவானாலும் அதை சொல்ல வேணும் தால்பியர் பிரார்த்திச்சார். அப்போ புலஸ்தியர் சொல்றார், உத்தரே துவயனே தால்பிய ஸ்நாத்தோ நேதமானசா கிருத க்ஷீராதினா தேவம் ஸ்நாபயேது தரணி தரம் அப்படின்னு. மறுபடியும் உத்தராயணத்துல ஒரு விரதம் ஒண்ணு இருக்கு, அது அந்த விரதத்துல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, சதா பகவான் நாமகீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கறத முக்கியமான விஷயமே. மற்றதெல்லாம் இரண்டாம் பட்சமாக இருக்கக்கூடியது. ஷண்மாச மேஷமே ஜாபோ நாராயணமய பரஹ தம் ஸ்மரன் மரணே யாதி யாம் கதிம் சாஸ்துமே கதிஹி அப்படின்னு மந்திரங்கள் நான் எப்பவுமே எம்பெருமானையே ஸ்மரிச்சுட்டு இருக்கணும்,
गति अब यथा प्रातस्तदादायं मध्याह्ने वा म्रियेह्यहं षड्मासाभ्यन्तरे नासा कृतो व्रतमयोमया तथा कुरु जगन्नाथ सर्वलोकपरायण नारायण यथा नान्यं तत्तो यामिमृते गतिं इंद्रमाने கடைசி காலத்துல உம்முடைய நினைவு தான் வரணும், உம்முடைய நாமஸ்மரணம் தான் வரணும், வேற எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த விரதம் ஒண்ணு இருக்கணும். இருந்தா கடைசி காலத்துல எம்பெருமானுடைய ஒரு நாமஸ்மரணம் நம்மளுடைய வாயில வரும் என்பதாக அர்த்தம். ததச்ச பிரீணம் குறியார் யதா அசக்தியா ஜெகத்குரு போஜயேத் பிராமணான் சம்யக் தத்தாது தே தத்யாத் தேபியஸ்ச தட்சிணாம். எம்பெருமானுடைய திருவடியை ஸ்மரித்து கொண்டு திருவடி போஜனம் பண்ணிக்கொண்டு ஹரிநாம ஸ்மரணம் பண்ணிக்கொண்டு எப்பவுமே இந்த விரதத்தை இருந்தால், இது பல நாள் சொல்லியிருக்க இந்த விரதம், இந்த பல நாள் இந்த விரதத்தை இருந்தால் அந்திம காலத்திலே பகவான் நாராயண ஸ்மரணம் அப்படிங்கிறது வரும். இது வந்து சதாசர்வ காலமும் நாராயணனையே நினைத்து கொண்டு இருப்பது அப்படிங்கிறது இந்த விரதத்துக்கு பெயரா. அப்படி நினைத்து கொண்டிருந்தால் அந்திம காலத்திலே பகவான் நாராயண ஸ்மரணத்தோடு கூட அவன் உத்தமமான கதியை அவன் அடைவான் அப்படிங்கிறது சொல்லியிருக்கான். இது 19வது அத்தியாயத்துல. அடுத்து 20வது அத்தியாயம் மனோரத துவாதசி அப்படின்னு பெயர். நல்ல மனோரதங்களை எல்லாம் பூர்த்தி பண்ண கொடுக்கக்கூடிய ஒரு துவாதசி. இதுலதான் ஹரேர் நாம ஜபேத் பக்தியா சப்தவாரா நரேஸ்வர உத்திஷ்டன் பிரசுவம் செய்வா ஹரிமேவ அனுகீர்த்தையே காத்தால எழுந்துக்கச்ச ஏழு தடவை ஹரிநாம ஸ்மரணம் பண்ணணும்னு சொல்றாள். அது இங்கதான் இருக்கு, இந்த இடத்துல சொல்றிருக்க. அத ஏழு தடவை சொல்லணும்பா ஹரிநாம ஸ்மரணம். அப்படி இந்த விரதம் இருக்கிறவர்கள் அப்படி சொல்லிண்டே எழுந்துக்கணுமா. பால்குணா அமலபக்ஷ்ய ஏகாதசியாம் உபோஷிதா பங்குனி மாசம் சுக்லபக்ஷம் ஏகாதசியில இருக்க வேண்டியது இது. நிறைய ஹோமங்கள் இதெல்லாம் நிறைய பண்ணணும். இது பண்ணான்னா ராஜ்யம் போனவ ராஜாவுக்கு ராஜ்யம் திருப்பி வந்துடும். அப்படியாக விசேஷமான பலன்கள்லாம் இது கொண்டு நிறைய புஷ்பங்கள்லாம் சாட்சிக்கணும். இந்த மாதிரி மற்றது முன்னாடி சொன்ன எல்லாமே இதுக்கு உண்டு. இக புண்ணியவதாண்டுனாம் சாது சீலி சாலினாம் கிரகேஷு ஜாயதே ராஜன்னே சர்வவியாதி விவர்ஜிதா. இந்த விரதம் இருக்கவன் விசேஷமாக சொர்க்கலோகத்திலே பலனை அடைந்து அடுத்தது மறுபடியும் பிறக்கச்ச அவன் ஸ்ரீ வைஷ்ணவ கிரகத்திலே வந்து பிறப்பான். பிறகு சீவைகொண்ட லோகமே போய் சேருவான் என்பதாக இந்த விரதத்தினுடைய பலன் மனோவரத துவாதசி கல்பம் என்பதாக இந்த விரதம் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக அசோக பூர்ணிமா விரதம் அப்படின்னு இந்த விரதத்தை வந்து அசோக பூர்ணிமாம் சான்யாம் சுனுஷ்வ வத தோமமா பல்குணமா அதே பங்குனி மாசத்துல இதே சுக்லபக்ஷத்துல இதே ஏகாதசியில தான் இந்த அசோக பல்குணம்ங்கிற விரதம். இதுல பகவான் ஸ்ரீ வராக பெருமாளை பூஜிக்க வேண்டும். ஏன்னா இந்த விரதம் இருக்கிறவாளை தான் அனுகிரகம் பண்றேன் என்பதாக வராக பெருமாளை சொல்லியிருக்காரா. இங்க இப்ப வந்து தரணி சததா தேவியும் அசோகே தபிதீயத்தே பூமாதேவியும் பூஜனை பண்ணணும். அவருக்குதான் அசோகா அப்படின்னு பெயர். அதனால இதுக்கு அசோக பூர்ணிமா விரதம் அப்படின்னு இதுல உபவாசம் இருக்கணும். வேணா ராத்திரி சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு விஷயமும் இருக்கு. தேவேன சோக்தா தரணி வராக வபுஷா ததா உபவாச பிரசன்னேன சமுத்ரித்ய ரசாதலாத் விரதே நானேன கல்யாணி பிரணதோ யஹ கரிஷ்யதி தஸ்ய பிரசாதமப்யஹம் கரோமி தவ மேதினி. வராக பெருமான் பூமி பிராட்டி கிட்ட சொன்னாரா, இந்த மாதிரி ஒரு விரதம் ஒண்ணு இருக்கு, இந்த விரதத்தினாலே யார் பூஜனம் பண்றாலோ நான் திருப்தி அடைந்து அவளுக்கு சகல பத்திரங்களையும் கொடுப்பேன், சகல கல்யாணங்களையும் கொடுப்பேன் என்பதாக அலிசீரா. ஏவமேதன் மகாபுண்ணியம் சர்வபாப உபசாந்திதம் விசோகாக்கியம் விரதம் தன்யம் தத் குருஷ்வ மகீபதே. இப்படியாக இந்த விசோக விரதம் இல்லட்டா அசோக விரதம் அப்படிங்கிற விரதமானது சோகத்தை போக்களித்து புண்ணியத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது. இப்படி இந்த 21வது அத்தியாயத்துல சொல்லி முடிச்ச. இதே மாதிரி தொடர்ந்து 22வது அத்தியாயம் 23 அதுல 22ல மாத்திரம் இந்த விரதங்கள் 22 முடிகிறது. அதனால அதை சொல்லி முடிச்சிடுறேன். 23வதுல இருந்து வேற விஷயம் வருது. 22ல சுகலத்திர பிராப்தி விரதம், அதாவது நல்ல மனைவியை அடைய வேணும், நல்ல கணவனை அடைய வேணும் அப்படின்னு ஆசை. இது எல்லாருக்குமே இந்த ஆசை இருக்கும். பெண்ணா இருந்தா நல்ல கணவன் வரணும்னு, ஆனா இருந்தா நல்ல மனைவி வேணும். அவளுக்காக இந்த விரதம் இருக்கான். இதுல விசேஷமாக நல்ல புஷ்பங்களை எல்லாம் எடுத்து பகவானை ஆராதனம் பண்ண வேணும், மாதவாய நமஹா அப்படின்னு மந்திரம் சொல்ல வேணும் என்பதாக ஆரம்பிக்கிறார்.
ஸ்ரீநாம் தர்மம் திஜஸ்ரேஷ்ட உபவாசம் பவான் மம கதேக யதா தத்துவம் உபவாச விதிஷ்டய ஸ்திரீகளுக்காக ஏதாவது உபவாசம் இருந்தால் சொல்லுமேன்னு தால்பேர் கேட்டார். ஸ்திரீகளுக்கு நல்ல கணவன் வரதான் பிரதானம், அதனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு உபவாசம் நான் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சு, முன்ன ஒரு சமயம் சைலராஜ சுதா அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வதி தேவியானவர் அந்த பரமசிவன்ட்ட இதே கேள்வி கேட்டாலாம். தேவி உவாச்ச குமாரிகாபிர்தேவேச கிரகஸ்தாபிஷ்டேசவா விதவாபிஷ்டதா தேவிஹி கதம் ஆராத்ய தேவதா அப்படின்னு கேட்டா, அதாவது கல்யாணம் ஆகாத பெண்கள் எல்லாம் என்ன பண்ணணும், நல்ல கணவன் வரணும்னா, கல்யாணம் ஆனவர்கள்லாம் தன் கணவன் நல்லவனா இருக்கணும்னா என்ன பண்ணணும், அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டார். அந்த மாதிரி மற்ற பெண்கள் கூட என்ன விரதம் இருக்கலாம்னு கேட்டபோது எம்பெருமானை குறித்து இந்த விரதம் இருக்க வேணும் என்பதாக அவர் சொல்றாராம். பரமசிவன் ஈஸ்வர உவாச்ச அப்படின்னு ஆரம்பித்து, அனாராத்ய ஜெகநாதம் சர்வலோகேஸ்வரம் ஹரி கதம் ஆப்னோதி வை நாரி பதிம் சீல குணாந்விதம். எம்பெருமானை ஆராதிக்காத ஒரு பெண்ணானவர் நல்ல கணவன் வரணும்னு ஆசைப்பட்டு அது நியாயமே இல்லை, நல்ல கணவன் வேணும்னா அப்போ பகவானை பூஜிக்கணும், ஏன்னா நல்ல விஷயம் எதுவானாலும் பகவான் கிட்ட தானே கிடைக்கும், அதனாலே பகவானை குறித்து விரதங்கள் எல்லாம் இருக்க வேண்டும். நமோஸ்து மாதவாயேதி ஓமியேன் மதுசற்பழி, நல்ல ஸ்நானங்கள் எல்லாம் பண்ணி நல்ல நாள்களிலே அந்த நாளில் வாழைய சொல்லியிருக்கார். அந்த குறிப்பிட்ட நாள்களிலே மாதவாய நமஹா மாதவாய நமஹா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி, பூஜையேச்ச ஜெகநாதம் பக்தியா பாபகரம் ஹரிம் அதிபால்யே ஜெயக்கிஞ்சிது தயா பாபம் அனுஷ்டிதம். நான் சின்ன வயசுல என்ன தப்பு பண்ணியிருந்தாலோ, இல்லை நல்ல கணவன் வருவதற்கு தடையாக இருக்கும்படி என்ன பாபம் பண்ணியிருந்தாலோ, அந்த பாபங்கள் எல்லாம் போய் எனக்கு நல்ல கணவன் வேணும் அல்லது நல்ல மனைவி வேணும் என்பதாக இந்த விரதத்தை இருந்தால் அப்பொழுது விசேஷமான பதிபத்தினி யோகம்ங்கிறது கிடைக்கும் என்பது இந்த விரதத்தினுடைய சாரம். இப்படியாக 22 அத்தியாயங்கள் ஆயிருக்கு. 23 அத்தியாயத்திலிருந்து இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் மேலே சாதிக்கிற விரத விஷயங்கள் அல்ல, அடுத்து புராணங்களில் இருக்கக்கூடிய மேற்கொண்டு சில விஷயங்களை நாம் பார்க்கலாம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மகி மகிஷாஹ கோ பிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதாத்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.